முதல்வர் ஜெயலலிதா அவர்களோட 76வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரையில் இருக்கிற திருப்பரங்குன்றம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான எம்எல்ஏ சரவணன் அவர்கள் உலக சாதனை படைக்கிற விதமா 300 கிலோ எடை கொண்ட 6.5 அடி உயரம் கொண்ட ஜெயலலிதா உருவம் பொறித்த கேக்க திருவுருவ சிலையா தயார் செஞ்சிருக்காரு. வாங்க முழு விவரங்கள் என்னன்னு பாக்கலாம். மதுரையில திருப்பரங்குன்றம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான எம்எல்ஏ சரவணன் ஏற்பாட்டில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களோட 76வது பிறந்த நாளை முன்னிட்டு உலக சாதனை படைக்கிற விதமா 300 கிலோ எடை கொண்ட 6.5 அடி உயரம் கொண்ட ஜெயலலிதா உருவம் பொறித்த கேக் திருவுருவ சிலை தயார் செய்யப்பட்டிருக்கு. கேக் செய்யறதுக்கு 1 வாரம் டைம் எடுத்திருக்காங்க. 10 பேர் இந்த கேக்க வடிவமைச்சிருக்காங்க. இதுல 200 கிலோ சர்க்கரை மற்றும் 300 முட்டைகள் கலந்து செய்யப்பட்டிருக்கான். இந்த நிகழ்ச்சியில அதிமுக நிர்வாகிகள், பெண் தொண்டர்கள் அப்படின்னு எல்லாரும் மறைந்த ஜெயலலிதா அவர்களோட கேக் செய்யப்பட்ட திருவுருவ சிலைக்கு மலர் தூவி தீபம் ஏற்றி வழிபட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம டாக்டர் சரவணா மருத்துவமனை அலுவலகத்துல 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானமா பிரியாணி டிபன் பாக்ஸ் உடன் வழங்கப்பட்டிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொது செயலாளராக இருந்து தமிழகத்தை 6 முறை மிக சிறப்பாக ஆட்சி செய்த மன்னர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 76வது பிறந்த நாள். எங்களுடைய கழகத்தின் பொது செயலாளர் நாளைய முதலமைச்சர் மாண்பு எடப்பாடி அவர்களுடைய ஆணை கிணங்க தமிழகம் முழுவதும் கழக தொண்டர்கள் பல்வேறு வகைகளில் மக்களுக்கான நலத்திட்டங்களை வழங்கி இந்த பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி வருகின்றார்கள். அந்த வகையில் மதுரை மாவட்டத்தில் மதுரை மாநகரில் எங்களுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர்ராஜோட வழிகாட்டுதலின்படி மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி வட்டக்கழகம், அணி சார்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள் இங்கே எல்லாம் இன்னைக்கு அம்மாவிற்கு சிறப்பிக்கும் வகையில் அந்த பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் 300 கிலோல 6.5 அடி உயரத்துல ஒரு கேக்கு, இதை வந்து சுகர் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். 7 நாட்கள் 10 நபர்கள் சேர்ந்து முத்து மாஸ்டர் அவரோட தலைமையில வடிவமைத்திருக்கிறார்கள். இதை பாத்தீங்கன்னா இதுல வந்து 300 கிலோ சீனி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது, 500 முட்டை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது வந்து ஒரு தனி சிறப்பு. இவர் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து வெண்கலச்சிலை ஒவ்வொரு வகையில் அம்மாவை சிறப்பி கொடுத்து இது ஒரு வித்தியாசமாக செய்யணும் என்று நாங்கள் நினைச்சோம். அது எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் ஒப்புதலோட நாங்கள் இன்னைக்கு சிறப்பாக இந்த கேக் வடிவிலான அம்மாவுடைய முழு உயர திருவுருவ சிலையை இன்று செய்திருக்கிறோம்.